அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அழகான வேட்டை நாய், அதுக்கு நீளமான கலர்ஃபுல்லான காதும் ஸ்மூத்தான பிரைட்டான ஸ்கின்னும் இருக்குது. ஆனால் அது அழகு மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங், வேகமாக ஓடும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். எப்போயெல்லாம் அதோட மாஸ்டர் வேட்டைக்கு போவாரோ அப்போயெல்லாம் இந்த வேட்டை நாயையும் கூட கூட்டிகிட்டே போவார். நிறைய வருஷத்துக்கு அப்புறமா அந்த வேட்டை நாய்க்கு வயசாகுது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பலவீனமாகவும் மாறுது. இருந்தாலும் அதோட மாஸ்டர் கூட இப்போவும் வேட்டைக்கு போகுது. ஒரு நாள் இந்த வேட்டை நாய் ஒரு மானை வேட்டையாடி அதோட வாயில் அந்த மானை வச்சிருக்கு. ஆனால் அந்த வேட்டை நாய்க்கு வயசானதுனால ரொம்ப நேரம் அதால் அந்த மானை ஹோல்டு பண்ண முடியலை. அதனால் அந்த மான் துள்ளி குதித்து தப்பி ஓடுது. அவரோட மாஸ்டர் அந்த மான் தப்பிச்சு ஓடினதை பார்க்குறாரு. அப்புறமா ரொம்ப கோபப்படுறாரு. அந்த மாஸ்டர் அவரோட சவுக்கையால் அந்த நேர்மையான வேட்டை நாயை அடிக்கிறாரு. அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு அந்த வயசான வேட்டை நாய் சொல்லுது. நான் நல்லா தான் வேட்டையாட நினைக்கிறேன், ஆனால் வயசானதுனால என்னால் முடியலை, அது என்னோடய ஃபால்ட் இல்லை அப்படின்னு சொல்லுது. என்ன மாதிரியே நீங்களும் வயசாக இருந்தால் நான் உங்களை இப்படி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் மற்றவங்க உங்களுக்கு தேவைப்படும் போது அவங்கள நீங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சி பாருங்கள். அந்த சேம் ரெஸ்பெக்டை அவங்களுக்கு வயசானாலும் அவங்க உங்களுக்கு தேவை இல்லைனாலும் கொடுக்குறீங்களா, திங்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்ஸ் மோட்டிவேஷனல் ஷார்ட் ஸ்டோரி சீரீஸ்.